இந்த தருணம் ஆவணப்படம் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தின் முதலில் முனைவர் ப. சரவணன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் ஐயா பாடியிருக்காங்க, அந்த தருணத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக முனைவர் ப. சரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனுக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என்னுடைய தமிழை வணங்கி அவையை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த பாடல் பாடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தார் அந்த ராஜா அண்ணனுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி கொள்வோம். இன்னொன்று ஒரு நன்றியும் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாட அவர் அழைச்சதுனால்தான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த புதுச்சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத வந்து என்னால் உணர முடிஞ்சுது. அந்த பாடல் வரிகளை ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது அந்த பாடலில் அவங்க அந்த அந்த நரிக்குறவர் மக்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாமே அது வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்தில் கருணை வேண்டுமேன்ற மாதிரி அவர்களோடு வாழ்ந்து அவர்களோடு பழகி அவருடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் உணர்ந்தவரால் மட்டும்தான் அந்த பாடல் வரிகளை இந்த அளவுக்கு எழுத முடியும். அவர்களுடைய கல்வியினுடைய அவசியத்தை வந்து அவர் அந்த பாடலில் வந்து ரொம்ப வலியுறுத்தியிருப்பார். அதே சமயத்தில் இதை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திய ஒரு மனிதன், அவர் வந்து ஒரு 50வது வயதை அவர் வந்து அடைந்திருக்கிறார். அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து இது மாதிரியான மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் வந்து அவரை மனதார வாழ்த்துறேன். அதே நேரத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளை கூட வந்து ஒரு திறன் படைத்தவராக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் ராஜா அண்ணா நிச்சயமாக சொல்லலாம். பொருள் அல்லாதவரையும் பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்றத பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி திறனல்லாதவரையும் திறனாக செய்யக்கூடிய திறனுடையவர்கள் வந்து இவர்கள் அப்படின்றத வந்து நான் இந்த தருணத்தில் குறிப்பிட்டே ஆகணும். இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக அந்த அண்ணனுக்கும் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கின்ற அந்த புரூனோ சார் கூடிய அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லி அவை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா.